வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு மயூரா ஸ்ரீ சேனல்ல மோதகம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா நம்ம இதை பண்ண போறோம். இதுக்கு வந்து 200 கிராம் அரிசியை வந்து ரவை மாதிரி அரைச்சு எடுத்துறோம். அதை வந்து ஒரு பேன்ல போட்டு வறுத்துக்கலாம். இது வந்து ஒரு 200 கிராம் அரிசி பச்சை அரிசி. இதை வந்து நம்ம மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துட்டோம். இது வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு அதை நிழல்லே காய வச்சு எடுத்து வச்சிருக்கோம். இதை வந்து கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு கொஞ்சம் வாசனை வந்தோடனே எடுத்துக்கலாம். இந்த மோதகம் வந்து விநாயகருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம வந்து இதை வந்து விநாயகருக்காக செஞ்சு இந்த வாரம் ஃபுல்லாக விநாயகருக்காக செய்ய போகிறோம். இப்போ வந்து அரிசி நல்லா வறுவிட்டு அந்த வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம இதை இறக்கிடலாம். அரிசி ரவை வறுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் பாசிப்பயிறு அதையும் போட்டு பாசிப்பருப்பையும் போட்டு வறுத்துக்கலாம். இது லேசாக வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாசிப்பருப்பும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம இது போதும்னு எடுத்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச அரிசியும் பாசிப்பருப்பையும் குக்கரில் போட்டுட்டோம். இதுக்கு வந்து நான் ஒரு 200 கிராம் அரிசி போட்டதுனால 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அதில் இது போட்டாச்சு. இதில் குக்கரை நம்ம மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து அரிசி பருப்பு அந்த ரவை அரிசியும் பருப்பையும் போட்டு வேக வச்சாச்சு. நம்ம வந்து நாட்டு சக்கரை போட்டு பாவு மாதிரி காய்ச்சிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த நாட்டு சக்கரை வந்து சக்கரை பாகு பதம் இதெல்லாம் தேவையில்லை. இது கரைஞ்சிருந்தால் போதும். நம்ம அதை போட்டு மிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த நாட்டு சக்கரையோட பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். அரிசி பருப்பு எல்லாம் வெந்தோடனே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரவையும் பருப்பும் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம போட்டு அந்த சக்கரை பாகில் கலந்து இப்போ நம்ம வந்து இதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து போட்டுடலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இப்போ நெய்யில் வந்து ஊற்றிடலாம். இது கூடவே தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கூட டேஸ்ட்டுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு லைட்டாக போட்டுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இது ஆறினோடனே நம்ம கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி வேக வைக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். இப்போ வந்து இது ஆறிடுச்சு. நம்ம கொஞ்சம் உருண்டை பிடிச்சிட்டு இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடலாம். இது மாதிரி நிறையா வந்து தட்டில் உருட்டை புரட்டி வச்சுட்டு ஆவி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா ரெடி ஆகிடுச்சு. நம்ம மோதகத்தை வந்து இட்லி சட்டியில் ஆவியில் வேக வைக்க ரெடி பண்ணியாச்சு. அதை மூடி வச்சுட்டா ஒரு 7 10 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்கப்புறம் மோதகம் ரெடி ஆகிடும். மோதகம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.